அபூர்வம், ஆனந்தம் இவைதான் இளையராஜாவின் இசை. 50 ஆண்டுகளை கடந்தும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அவரது இசையின் சலிப்பற்ற தன்மையே அதன் பலம். அன்னக்கிளை திரைப்படம் மூலம் அறிமுகமான இளையராஜா வெகு விரைவிலேயே மக்கள் இசையால் இசைக்க ஆரம்பித்து விட்டார். புதுமை, கிராமியம், கர்நாடகம், மேற்கத்தியம் என பல்வகை இசைகளும் அவரிடத்தில் இருந்து ஒன்று சேர புறப்பட்டதே அதற்கு காரணம். இளையராஜாவின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காலத்தை பிரதிபலிப்பவை. அது வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு திரைப்பட காட்சியைப் போல நேரடியாக பார்த்து விடுகிற உணர்வாய் மாற்றிவிடுகிறது. தாயின் அன்பை சொல்லும் அழகிய கண்ணே என்ற பாடலை ஜானகியின் குரலில் இசையமைத்தது அந்த பாடலுக்கு மேலும் பலமாய் அமைந்தது. இதே போல தாயின் அன்பை எடுத்து சொன்ன மற்றொரு பாடல்தான் கற்பூர பொம்மை ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னா அழகிய கண்ணை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நம்ம கேட்கும் போதே நமக்கு கண்ணெல்லாம் கலங்கும். அந்த மாதிரியான ஒரு இசை, அந்த டியூனில் இருக்கிற அந்த வழியை சொல்கிறதா, இல்லைன்னா அதை முடிஞ்சு வர்ற அந்த பிஜிஎம்ல ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரியில் இருக்கிற அந்த அந்த உணர்வை சொல்கிறதானே புரியாது. அது இல்லாமல் அதில் 3 பிஜிஎம் வரும், 3 பிஜிஎம் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். கடைசியாக 4th பிஜிஎம் ஒன்று வரும். அந்த 4th பிஜிஎம் வந்து கண்ணெல்லாம் அப்படியே நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. காதலின் தீபம் ஒன்று என இளையராஜா இசைக்கும் போது முதல் காதலை நினைக்காத ஆளே இல்லை. ஓ பட்டர்ஃப்ளை அப்போவே வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கில் வந்து அவ்வளோ அழகாக அந்த சாங்கில் வந்து பண்ணியிருப்பார். அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட அழகு, அப்புறம் அந்த வாய்ஸ் கல்ச்சர், அந்த எஸ்பிபி சார் அண்ட் லதா மங்கேஷ்கர் மேம் பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்ற பாடல் வரிகள் வேண்டுமானால் இயற்கையை வர்ணிக்கும் வகையில் இருக்கலாம். ஆனால் இளையராஜாவின் இசை இயற்கையையே மேலும் அழகுபடுத்தியது. பட்டம் தர தேடுகின்றேன், எங்கே அந்த நாயகன். வாழ்வு மீதான களைப்பு மிகுதியால் சோர்வுறும் போது வாழ்வான வாழ்வனுக்கு வந்ததென்று நான் இருந்தேன் என்ற எஸ்பிபியின் குரல் வாழ்வை இன்னும் வேதனைப்படுத்தினாலும், காலம் வரும் வேளையிலே காத்திருப்பேன் பொன்மையிலே, தேறு வரும் உண்மையிலே சேதி சொல்வேன் கண்ணாலே என்று கேட்கும் போது இந்த வாழ்வு எப்படிப்பட்ட வரம் என சிலிர்த்து போகிறோம். காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பொன்மையிலே. பூமாலையே தோல் சேரவான்ற பாட்டு வந்து இன்னும் ஒரு வியப்பு தான் நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா அதில் ஒரு கவுண்டரில் ஒரு மெலடி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி கிடச்சிதுன்னே தெரியல. ஒரு பாட்டு மேலேயே ஓவர்லேப் ஆகி அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் வந்து தெய்வம். சகல வாழ்வையும் கணக்கு வழக்கோடு சரிபார்த்தால் பலருக்கு வரத்தை தரும் இளையராஜாவின் இசை மன உளைச்சலுக்கு மருந்தாகும், இன்ப வாழ்க்கைக்கு ஊக்கமாகவும் மாறியிருக்கிறது. புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. ராஜாவின் இசை ஒரு கால இயந்திரம். அவரது பாடல்களை கேட்கும் போது கடந்த காலம், வருங்காலம் என எந்த காலத்திற்குள்ளும் கடத்தி செல்லும் ஆற்றல் மிக்கது. நமக்கான ஆறுதல், வலி, அழுகை, புன்னகை என நம் உணர்வுகளை வெளிக்கொணரும் சக்தி ராஜாவின் பாடல்களில் இருக்கிறதென்பதே அவரது ரசிகர்களின் கருத்தாக உள்ளது. வாலி, வைரமுத்து உள்ளிட்ட பாடலாசிரியர்களால் ராஜாவின் இசை முழுமை பெற்றது என்றாலும் அவர்களின் வரிகளுக்கு உயிர் கொடுத்ததும் ராஜாவின் மெட்டுக்கள்தான். ஆனாலும் பாடல் வரிகள் இல்லாத அவரது இசையை மட்டும் ரசிப்பதற்கென்றே தனி கூட்டம் இருக்கிறது. நான் 70s வந்து ஹிந்தி பாட்டு ரஃபி, முகேஷ், கிஷோர்லாம் கேட்டு கேட்டு பழகி அந்த டிரான்சிஷனே தெரில. இவரோட மியூசிக் கேட்கும் அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி ரொம்ப பிடிக்கும். அன்னக்கிளி வந்தபோது ஒரு பெரிய அடிதடி நடக்கும் எங்கள் குரூப்பில். என்ன என்ன போட்டார் இளையராஜா, வெரைட்டினா எங்கள் எம்எஸ்வி தான் தெத்தா அப்படின்லாம் எங்கள் குரூப்பில் பேசுவாங்க. அதர அன்னக்கிளி போய் பார்த்தேன், அதில் ஒரு பாட்டு அன்னக்கிளி ஒன்றத்தி, அந்த பாட்டு கேட்டதுலேருந்து
ஹாண்டிங்கா இருக்கு. எயிட்டிஸ் நைன்டிஸ் என அவரது இசையை தலைமுறைகளுக்குள் சுருக்காமல் என்றும் ராஜா என்று கொண்டாடப்பட்டு வருகிறார் இளையராஜா. பிளாக் அண்ட் ஒயிட் படமான அன்னக்கிளி முதல் நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வரை என எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் கேட்கும் பாடல்களில் அதே சரண அடுக்குகளில் மீண்டும் மீண்டும் தொலைந்து போதல் என்பது ஒருவித மயக்கம். இந்த தலைமுறைக்கென இசையமைப்பாளர்கள் பலர் வந்துவிட்ட நிலையிலும் கூட இளையராஜா இசையமைக்காத படங்களுக்கும் கூட அவர் இசையமைத்தால் எப்படி இருந்திருக்கும் என்பது போன்ற வீடியோக்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. ஸோ இசைஞானியோட பாடல் வந்து காலத்தை கடந்த ஒரு பாடல்கள், நம்ம இப்போ கேட்டாலும் அதே ஃப்ரெஷ்னஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து அப்போவே வந்து இப்போ கேட்கும்படியான பாடல் இன்னும் ஃப்யூச்சருக்கு என்ன கேட்கணுமோ அதை வந்து அப்போவே அவர் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய இசையில் அந்த உயிரோட்டம், ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான அந்த அப்ரோச் எல்லாமே அவர் அப்போவே பண்ணிட்டார். தொழில்நுட்பம் எத்தனை வளர்ச்சி பெற்றாலும் ஃப்ரெஷ்ஷான இசையை தரும் இளையராஜாவின் பாடல்களுக்கு என்றும் தனி சிறப்பை தருகிறார்கள் ரசிகர்கள். 50,000+ மேற்பட்ட பாடல்கள் இதுவரை எத்தனை கோடி பேரால் எத்தனை கோடி முறை பார்க்கப்பட்டது என்ற கணக்கிற்கு கால்குலேட்டரும் சில நிமிடம் தடுமாறும். மழை, இரவு, பயணம் என இசைஞானி நம்மை ஆசுவாசப்படுத்தாத நேரங்களே இல்லை. திடீர்னு தண்ணி சலசலப்பு தலகலகலா கேளடி கண்மணி, அந்த பாட்டு மைண்டில் வரும். ஸோ நீங்கள் எந்த சவுண்டை கேட்டாலும் இளையராஜா கண்ணுக்கு முன்னாடி வந்துடுவார், விஷுவலாகவே வந்துடுவார். இளையராஜாவின் இசையை ரசிப்பதென்பது ஒரு நிகழ்வாகவோ பொழுதுபோக்கோ அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. ராஜராஜ சோழன் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.